வணக்கம், வெல்கம் டு ஜானாஸ் குக்கிங் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, மினி இட்லியும் இட்லி சாம்பார், அதாவது சிம்பிளாக சாம்பார் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். அரை சவ் சவ் கேரட்டு, கொத்தமல்லி, கருகப்பிலை, ஒரு தக்காளி, பாசிப்பருப்பு 50, கொஞ்சம் திதிப்புக்கு கொஞ்சம் நாட் சக்கரை, வரமிளகாய் 5, கொத்தமல்லி 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு ஜீரகம், உளுந்தம்பருப்பு, கடுகு, கடலப்பருப்பு, எண்ணெய். இப்போ இது வந்து எப்படி பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இட்லி ஊற்றி வச்சிடலாம். வறுத்து போட்டு அடிக்கிறது அப்புறம் சொல்கிறேன். இட்லி தட்டு வைக்கிறதுலையும் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். என்னென்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி அடிப்பாதத்துலலாம் இட்லி ஊற்றி வைக்கும்போது சில பேருக்கு இந்த அடி ஃபுல்லாக இட்லி ஒட்டிக்கும். இது ஃபுல்லாகவே அதை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஹோல் இருக்கு பாருங்கள், இந்த ஹோல் பக்கம் இப்படி வச்சா, இந்த பக்கத்தை இப்படி திருப்பி இந்த ஹோலுக்கு நேராக ஹோல் இந்த இது மாதிரி வச்சா, இந்த ஹோலுக்கு நேராக இந்த ஹோலை கரெக்டாக வச்சா இந்த அடிப்பாதமானது இட்லி வந்து ஒட்டிக்காது. இது ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ பாருங்கள், இட்லி ஊற்றியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, பாசிப்பருப்பு நல்லா கழுவி அலம்பி வச்சுருக்கேன். இப்போ இங்கே இருங்க, சவு சவு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா வேக விடுறது தான். தக்காளி பழம் ஒன்று முழுசாகவே போடலாம். இதில் வந்து முழுசாக ஒரு தக்காளி, இந்த சவு சவு கேரட்டையும் போட்டுட்டு, ஒரு டம்ளர் தண்ணியும் விட்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு, 2 விசில் விட்டால் போகிறோம். ஏன்னா இது அரைக்க போகிறது, இது ஆற வச்சு அரைக்கணும். அதனால 2 விசில் விட்டால் போகிறோம், ரொம்ப விட தேவையில்லை. பாசிப்பருப்பே பொதுவாக சீக்கிரம் வெந்து போயிடும். இதில் மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டுறலாம். மஞ்சப்பொடி போட்டாச்சு, இப்போ வேக விட்டுருவோம். ஆவி வெந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம், வேக விட்டுருவோம் 2 விசில் விட்டு. இப்போ விசில் வந்து இறக்கி வச்சிட்டேன். இப்போ அடுத்தது வந்து இந்த மல்லி, இதெல்லாம் வறுத்துப்போம். எண்ணெய் விடாமல் வறுத்துக்கலாம். மிளகாய் போட்டாச்சு, கொஞ்சம் சும்மா ஒரு அளவு, இந்த அளவு கொஞ்சம் கடலப்பருப்பு. ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் கடலப்பருப்பு எதுக்கு போடுறோன்னா, குழம்பு வந்து சேந்தாப்படி சாம்பார் வந்து நல்லாயிருக்கும், கெட்டியாக இருக்குன்றதுக்கு அந்த கடலப்பருப்பு போடுறது. கொஞ்சம் கருகப்பில் போடுறோம். இப்போ வந்து வறுத்துப்போம் லைட்டாக, கொஞ்சம் ஓரளவுக்கு பொன்னிறமாக ஓரளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா சூடாகிட்டுருக்கு. இந்த சாம்பார் கண்டிப்பாக வந்து பிடிக்கும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும். இது ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா வந்து வறுத்தாச்சு. சூடாறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயே இதுவும் சூடாறணும். பாசிப்பருப்பு வேக வச்ச காய்கறிலாம். இட்லி வெந்துருச்சு, இப்போ எடுத்து போட்டுடலாம் அதை. இட்லியை எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் சொல்லியிருந்தால ஒட்டாதுன்னு. இப்போ பாருங்கள், அவ்வளோக்கா ஒன்றும் ஒட்டலை பாருங்கள், பார்த்துக்கோங்க. மினி இட்லி ரெடி. இப்போ சாம்பார் எப்படி பண்ணுறது சொல்ல போகிறேன். இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னா, வெங்காயம் போட்டு தான் பார்க்க போனால் அது பண்ணணும். இன்றைக்கி நான் சங்கடகதி சதுர்த்திங்கிறதுனால, விரதங்கிறனால வந்து வெங்காயம் ஆட் பண்ணல. இதில் வெங்காயம் போட்டு பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், பொடி பண்ணி ரெடியாக இருக்குது. அது மாதிரி அரைச்சி வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். என்னென்னங்கன்னா, பாசிப்பருப்பு, தக்காளி 1, சவு சவு அரை, கேரட். இப்போ கடுகு தாளிச்சுக்கலாம்.
கடுகு போட்டுக்க போறேன். கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது உளுந்தம் பருப்பு. கடுகு வடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் உளுந்தம் பருப்பு போடுறேன். அடுத்தது கொஞ்சம் கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் ஜீரகம். இதில் கரம் மசாலா பொடி கூட போடலாம், நல்லாயிருக்கும், ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி போட முடியலனால போடலை. மல்லித்தூள் கூட போடலாம், மல்லி வறுத்ததுனால மல்லித்தூள் போடலை. ஒரு கலர் கலரிப்போம். கருகப்பிலை கொஞ்சம் தாளிச்சிருவோம். இப்போ கருகப்பிலை தாளிச்சாச்சு. அடுத்தது இந்த அரைச்சி வச்ச விழுதை கொட்டிடலாம். பாருங்க நல்லா ஊற்றியாச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியும் போட்டுடலாம். பொடியை போட்டு ஒரு கலரு கலரிடுவோம். பாருங்க நல்லா சாம்பார் கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப் பண்ண வேண்டியதான். சாம்பார் ரெடி. சுவையான கமகமக்கும் சாம்பார், இட்லி சாம்பார் ரெடி. நார் சக்கரை போட்டேன். இப்போ கொத்தமல்லி போட போகிறேன். இன்னும் சாஃப்ட் பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். விரதம் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லான சாம்பார், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், சுட சுட மினி இட்லி ரெடி. இதுக்கு இன்னும் ஸ்மெல் நல்லா, வாசனையாக நல்லா இருக்கணும்னா ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பரான சுவையான இட்லி, மினி இட்லி ரெடி. நீங்களும் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.